ശ്രീമാധവാന്വയസുഗാമുദിപൂർണചന്ദ്രം ശ്രീ ശ്രീനിവാസഗുരുവര്യേർപ്പാർത്തചക്രം ശ്രീനവ്യരംഗയതി വര്യക്താത്മരക്ഷം വന്ദേ സദാവരദർമണദേശികേന്ദ്രം ഭാരദ്വാജം ഷഡാരിം ശുഭഗുണാം ഷഡ്ഗിരേന്ദ്രം ഭജേഹം ശൂണും നാരായണസ്യ ശിവസംസ്കാരമാദ്യ ഗ്രന്ഥാന്വീരീഷ്ടേമദ്ദേദാന്തരാമാനുജമുനികരുണാലബ്ധവേദാന്തയുഗ്മം ശ്രീമശ്രീവാസയോഗീശ്വരഗുരുപതയോരർപ്പിതസ്വാത്മഭാരം ശ്രീമശ്രീരംഗനാഥസ്വയമുനികൃപയാ പ്രാപ്തമോക്ഷാശ്രമം തം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമുനിമപരം സംശയേ ദേശികേന്ദ്രം ജീവനം ജഗതാം ജീയാ കിമവ്യദദസ്പൃശം സ്വതന്ത്രം സർവതന്ത്രേഷു വെങ്കടേശാഹ്വയം മഹാ രാമം ലക്ഷ്മണമുനിഃ പ്രതിഹിന്നാതു മാമകം പ്രസാധയതി യത്സൂക്തിഃ സ്വാധീനപദികാം ശ്രുതിം. സമാഖ്യാബദ്ധ ജീവരതാണ് സ്വാമിദാസനത്തിനുടയ ഇരണ്ടാവത് ഭഗവതിയില് പാതുക വേറെയില്ല, നമ്മാഴ്വാർ വേറെയില്ല. പാതുകതാ നമ്മാഴ്വാർ, നമ്മാഴ്വാർ தான் பாதுக அப்படின்னு ரொம்ப ஸ்பஷ்டமாக இந்த சமாத்தியாபத்தில் முடிக்க சுவாமி தேசிகன் சாதிச்சுட்டு போறார். நியதம் மணி பாதுகே சதானஹா அப்படின்ற அந்த மூன்றாவது ஸ்லோகத்துக்கு ஷடபோகங்கிறதான பேரு பாதுகைக்கும் உண்டு, நம்மாழ்வாருக்கும் உண்டு. அதனால அந்த பாதுக வேற இல்லை, நம்மாழ்வார் வேற இல்லைன்ற சாதிச்ச பிற்பாடு நான்காவது ஸ்லோகமாக முனிநாமணி பாதுகே துவயாச்ச பிரதிதாத்யாம் ஷடகோப சந்ஞைவ விஜயம் சகல உபஜீவியமாசீத் பிரதமேன அந்யதத்தகர்த்தான். அத்தியதமா ஒரு ஸ்லோகத்தை பண்ற முனினா மணிபாங்கே பயாச்ச. ஓ முனி முனி அப்படின்றது இந்த இடத்துல நம்மாழ்வார சொல்லும். இதுல இவர்கள் முனிந்தவர்களோ அவர்கள் முனிவர்கள், அவர்தான் முனின்னு சொல்றோம். எந்தெருமானை தவிர பரதெய்வம் வேறு எதுவும் இல்லை என்று தீர்மானமாக முனிந்தவர்கள் அவர்கள். அந்த எந்தெருமானை அடைய சரணாகதியை காட்டிலும் திரிபோரு உபாயம் நமக்கு ஏற்றது அல்ல என்று மிக தீர்மானமாக முடிந்தவர்கள் அவர்கள். அதனாலே அவர்களுக்கு முனிவர்கள். இங்கே முனினா மணிபாதுகே பயாச்சன்னு ஆரம்பிக்கிறார். இந்த ஸ்லோகத்தினுடைய பிரதி பத அர்த்தங்களை பார்த்தா அவ்வளவு அதி ஆச்சரியமா இருக்கு. ஏ மணிபாதுகே, ஏ ரத்னங்கள் அளித்த பாதுகையே, ஷடபோபசந்தைவ இந்த நம்மாழ்வாரான ஷடபோபன் என்கிற பெயரினாலேயே பிரதிதாபியாம் ரொம்ப பிரசித்தி பெற்று விளங்கியவரான முனினா துவயாச்ச முனினா நம்மாழ்வார் என்ன, துவயாச்ச நீ என்ன. அப்போ
பாதுக நம்மாழ்வார், முனி என்று அழைக்கப்படுவதான நம்மாழ்வார். தொயால் இங்கே பாதுக நேரா அட்ரஸ் பண்ற, அதனாலே தொயாங்கிற பதத்துக்கு அந்த பாதுகன்னு அர்த்தம். அப்போ நம்மாழ்வார் என்ன, பாதுகையான நீ என்ன, உங்க ரெண்டு பேராலே அது அந்த ரெண்டு பேராலேயும் பிரதான சப்தம் தெரிப்பதற்காக விதயம் அப்படின்றதான பதத்தை பிரயோகிச்சிருக்கார். சகல உப ஜீயம், எல்லாரும் சாஸ்திர முறையை அனுஷ்டித்து கொண்டு அந்த உத்தரகிருத்தியத்தை செவ்வனே செய்து கொண்டு எல்லாரும் நன்றாக உபஜீவிக்கும்படியாக வாழும்படியாகான ஆசீது நீங்க ரெண்டு பேரும் பண்ணினேன். முனினா தொயாச்சேன்னு சொன்னாரா, அப்போ பிரதமேனா அந்த முனி சொல்றார், அதாவது நம்மாழ்வார் ஸ்ருதி அந்த வேதங்கள் இருக்கே அத எல்லாரும் அந்த வேதத்தினுடைய உட்கருத்துக்களை அறிந்து கொள்ளும்படியாக செய்தார். அந்நகா அந்த முனியை விட்டுட்டு இரண்டாவதான நீச்சியை பாதுகையே ஒன்னாலே கதா அந்த வேதத்தினுடைய விழிப்பொருள் என்ன உட்பொருள் என்ன, சாக்கா ஸ்ரீமன் நாராயணனே எம்பெருமானே அவனே சர்வரும் ஆசிரயிப்பதற்காக ஏற்றவனாக சேவை சாதிக்கிறான்ங்கிறத நீ காமிச்ச. வேதத்தை தமிழ் பள்ளி திருவாய் மொழியாக நம்மாழ்வார் சாதிச்ச, நீ சாட்சாத் எந்தருமானியே கண் முன்னாலே நிறுத்தி அந்த வேதத்தின் திருப்பொருள் உட்பொருள் இந்த எந்தருமான் தான் பார்த்திருந்தோம். இப்படி உங்க ரெண்டு பேராலேயும் வேதமும் வேதத்தினுடைய விழுப்பொருளான எம்பெருமானும் மிக தெளிவாக மந்த மதிகளுக்கும் கூட காட்டப்பட்டது அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தின் வேதங்கள். ரீதியும் சாம அதர்ப்பணம்னு நாலு வேதங்கள். அத்த உபநயனம் பண்ணின்ற பிற்பாடு அத்தியன கோமம் ஆரம்பித்த பிற்பாடுதான் வேதாத்தியனத்தை தொடங்க வேண்டும் என்று சாஸ்திரம். மாசி மாசத்துல தான் நிறைய உபநயனம் பண்ணுவாங்க, ஏன்னா அது ஏற்ற மாசம். இப்போ ஒரு வகுப்பு மாசி மாசம் உபநயனம், உடனே அவன் வேதத்தை கற்க தொடங்கலாமான்னா கூட அந்த தலையாமையாவட்டம் சொல்றாலும் அந்த ஆமையாவட்டம் உபாகரணம் போது அதுல அந்த அத்தியன ஹோமத்தின் போது வேத ஆரம்பம் சொல்றாளே அதுக்கு அப்புறம்தான் அவன் வேதாத்தியத்தையே தொடரும், அப்பதான் பண்ண ஆரம்பிக்கும். பூரண போகின்ற உடனேயே வேதா இது உண்டானா கிடையாது. ஆனா அந்த வேத மந்திரங்களுக்குதான சந்தியாவங்கிற அதே தினம் ஆளு வேறு அதுலேயும் இந்த உபநயனம் யாருக்காகும், திரிவர்ணத்தவர்கள் சொல்றாரு அந்த பிராமண சத்திரிய வைசியாளுக்கு மட்டும்தான் உபநயனம், சூத்ராளுக்கு கிடையாது, நாலு வர்ணத்திலேயும் ஸ்திரீகளுக்கு கிடையாது. அப்போ அந்த முதல் மூன்று வர்ணத்தவர்கள்ல ஆண்கள் மட்டும் அந்த உபநயனம் பண்ணி கொண்டதான ஆண்கள் மட்டும் வேதத்தை கற்கலாம், மற்றவர்கள் கற்க முடியாது. அப்போ இந்த நான்காவது வருணத்தவர்கள் குமாரர்களும்
அதுக்கப்புறம் இந்த நாலு வருணங்களிலுமே இருக்கிற சீரனும் அந்த வேதத்தை ஓதுவதற்கு அவர்களுக்கு அதிகாரம் கிடையாது. ஆனா அவர் எல்லாரும் கூட நம்மாழ்வார் அருள் செய்த அந்த இருவாயுங்கிறதான பிரபந்தமா அந்த சந்தனகு தமிழ் மறை மாறின பிற்பாடு சர்வ வர்ணத்தாரும் அதை கற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே எல்லாருக்கும் உபகாரமாச்சு. இப்போ இது முனிநாவை பற்றி அதுக்கு பொயான்னு பாதுகை சேர்த்து சொல்றாரோ சரி. இப்போ அர்த்தம் தெரிந்து கொள்றதுக்கே ரொம்ப கடினமானதான இந்த வேதத்தினுடைய ஒரு அர்த்தங்களை பாமரனும் புரிந்து கொள்ளும்படியாக நம்மாழ்வார் அந்த திருவாய்மொழிங்கிறதான தமிழ் பிரபந்தத்திலேயே வெளியிட்டார். அதனாலே அது சகலருக்கும் உபஞ்சீகமாச்சு. பாதுகா நீ மட்டும் அந்த நம்மாழ்வார் குறைச்சதா அந்த மாதிரிதான் நீயும் பண்ண. இப்போ எந்த விதமான பாதுகா ஏழப்படுவர் அப்போ திருவீதிகளிலே எந்தெருமான் அந்த பஞ்சபர்வாத்தியார்களான இதுல பெருமாள் புறப்பாடுன்றோம். அந்த பெருமாள் புறப்பாட்டில் அத அந்த கர்ப்ப கிரகத்திலிருந்து அந்த அர்ச்சாமூர்த்திய அந்த வீதிகளுக்கு எழுந்துள்ள பண்ணி கொண்டு நிறுவட்டியது பாதுக. அதனால எல்லா நம்மாழ்வார் முனியான நம்மாழ்வார் வேதம் என்ன அந்த வேதத்தினுடைய அர்த்தம் என்னங்கிறத ஸ்பஷ்டமா காமிச்சார். ஏ பகுதியே அதை நீ காரியகரமாக்கினாய். அந்த நம்மாழ்வார் சொன்ன அந்த தமிழ் பிரபந்தம் இருக்கே திருவாய்மொழிக்கே வேதத்தினுடைய சாரம் இருக்கே அதனுடைய உட்பொருள் இதோ இந்த ரங்கநாதனுக்கு அடியை இடப்பண்ணுகிறேனே அந்த ரங்கநாதன் தான் எல்லாரும் ஜெயிச்சுவோ அப்படின்னு எல்லாருக்கும் அவ சேவிக்கிறவா சிறசு மேலே தேடி அந்த ஷட்டாரியானது பாதுகையானது அனுகிரகம் பண்றது. அதனால வேதத்தை நம்மாழ்வாராகிற ஷடகோபன் அதன் பொருளான எந்தெருமானை பாதுகையாகிற ஷடகோபமும் தந்ததுன்னு சொன்னா அதிலே கிஞ்சித்தும் இல்லை. ரெண்டு பேருமே நம்மாழ்வாராகட்டும் அல்லது இதே பாதுகா தேவியே நீயாகட்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மகா உபகார மகோபகாரத்தை எல்லாருக்கும் பண்ணேன். இந்த ஸ்ருதிங்கிறதான வேதம் இருக்கு அதை தெரிந்து அதனுடைய கட்டளையை நாம் கைகொள்கிறோம். அந்த சாஸ்திரமாகிய வேதம் சொன்ன வழியிலே நாம் வர்த்திக்கவும் நடக்கவும் தான். வேதா சாஸ்திரம் பரம் நாஸ்தி நதைவம் கேசவாஸ்பரம். அப்போ வேதா சாஸ்திரம் பரம் நாஸ்திங்கிறத ஆழ்வார் தன்னுடைய பிரபந்தம் மூலமாக உலகத்திற்கு வெளிப்படுத்தினார். நீ பாதுகையை நீ நதைவம் கேசவாஸ்பரம் இந்த கஹாங்கிற சிவன் பிரம்மாவுக்கும் ஈசகாங்கிறதான சிவன் இந்த ரெண்டு பேரையுமே அவகா காப்பாற்றுறவன் யோ அடியேன் போய் ஏழப்பட்டு வரேனே இந்த ரங்கநாதன் தான் அண்ணா பார்த்துவோ எல்லாரும் ஜெயிச்சுவோன்னு அவளுடைய கண்ணுக்கு எந்தெருமானை செவிக்கவாளுடைய கண்ணுக்கு எந்தெருமானை சொல்றது இல்லையா பாதுக. அதனால இந்த வேதம் என்பது ஒரு வசந்த சாஸ்திரம். அந்த சாஸ்திரத்தை இப்போ சாஸ்திரம்னாலே வேதம் தான். பரம்ங்கிற பதத்துக்கு நம்ம தெளிவா என்ன அர்த்தம் சொல்றாருன்னா வசந்தங்கிற ஒரு அர்த்தத்தை மட்டும் சொல்லலை. அது கொஞ்சம் நீச்சமான பாவத்திலே சொல்ற அர்த்தம்.
அப்போ வரணும் அதை தவிர வேறு எதுவும் இல்லை, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றது தான் பரம். இப்போ சாஸ்திரங்களிலே வேதத்தை காட்டிலும் வேற ஒரு சாஸ்திரமே இல்லை, வேதத்தை காட்டிலும் வேற ஒரு சாஸ்திரமே இல்லை. சரி, பரம்பரத்துக்கு வசந்ததுன்னே அர்த்தம் நின்று பிரகாரம் சாமான்யமா எல்லாரும் சொல்றது. அத்தை வச்சுட்டு பார்க்க வேண்டித்தானே, அது என்னது புதுசா பரத்தவர் வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன ஏற்பட்டதுங்கிறதான கேள்விக்கு பதிலாக ஒரு சாஸ்திரம்னு சொன்னாலே இப்ப பரம்னுக்கு ஒசந்தது. அப்போ சாஸ்திரத்திலே இது ஒசந்தது வேதம்னு சொன்னாக்க அப்போ வேதத்துக்கு சமமா வேற ஏதாவது இருக்கா, இல்ல வேதத்தை காட்டிலும் பிரிது சாஸ்திரம் ஏதாவது இருக்கானா? எதுவும் கிடையாது. வேதத்தை தவிர லோகத்துல வேற சாஸ்திரமே கிடையாது அப்படின்னு ஸ்பஷ்டமா தெரிவிக்கிறதுக்காக அந்த பரம்ங்கிறதான சப்தத்தை புரிவிக்கிறார். அதே மாதிரி நதீபம் கேசவாஸ்வரம், ஏதோ பேசனின்ற சிவனுக்கும் பிரமந்தனுக்கும் மற்றவர்க்கும் நாயகனவரே கபால நன்மோக்கத்து கண்டுகொண்டு நம்மாழ்வர் 4-10 ரூபாய் மொழியை ரொம்ப ஸ்பஷ்டமா சாய்ச்சாரே, அந்த மாதிரி எதரோ பரம் ஜீவங்களா நீங்களா பாதிச்சுன்னு பேசுறேனே, அந்த சிவனுக்கும் அந்த பிரம்மாவுக்கும் கூட நாயகன் எங்க எம்பெருமானானோ இந்த பாதுகையோட இடப்பட்டு வரதே அந்த ரங்கநாதன் தான் அப்படிங்கிறத தெய்வம் கேசவ பரம். தெய்வம்னு சொன்னாலே கேசவன் தான், அதனால கேசவனை காட்டிலும் கேசவனை தவிர வேற ஒரு தெய்வமே இல்லை. இப்போ நதெய்வம் கேசவா பரம்னா கேசவனை காட்டிலும் ஒசங்க தெய்வமே இல்லைன்னு அர்த்தம் பண்ணிக்கப்படாது. என்ன பண்ணிக்கணும் அர்த்தம், கேசவன் ஒருவன் மட்டுமே தெய்வம், மற்றவர்கள் தெய்வமே அல்ல அப்படின்றதான அர்த்தத்தை நாம மனசுல வாங்கிக்கணும். அதனாலதான் அன்னதெய்வம் கேசவா பரம் சொல்றாங்க. ஆதிசங்கர பகவத்பாதர் நம்புவர். அதுக்கப்புறம் பாக்கியக்காரர் சரசராமத்தில் பாக்கியம் பண்ணல, பக்ரம் பண்ணார், பிரகாசம் பண்ணிருந்தார். அந்த இதுல நல்ல சுருள் சுருளான கருமையான கேசபாசங்களை உடையதனாலே அவனுக்கு கேசவன் அர்த்தம் சொன்னார். ஒரு அர்த்தம் ஆதிசங்கர பகவத்பாதர் கேசிங்கிற அசுரனை சம்ஹாரம் பண்ணதனாலே அவன் கேசவன் சொன்னார். இந்த ரெண்டு அர்த்தத்தையுமே புறந்தொள்ளிட்டார் நம்ம பக்ரம் சொல்ற. நீங்க எவன் இந்த பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் நாயகனா இருந்து கொண்டு அவர்களையும் ரட்சிக்கிறானோ காப்பாற்றுறானோ அவன் தாண்டா கேசவன். கஹா ஈசா அவஹா இது கேசவஹான்னு அந்த கிரக வாக்கியம். இப்படி அதத்தான் ஆழ்வாரி காமிச்சா அந்த 4-10 ரூபாய் முடியல. இப்போ நம்மாழ்வாரும் அத்தையே காண்பிக்கிற பாதியும் நம் கண்களுக்கு முன்னே எம்பெருமான ஏழை கொண்டு வந்து இதோ பாருங்கோ அப்படின்னு காண்பிக்கிறது. அதனால இந்த வேதத்தினுடைய ஆன்மீக இருக்கே கட்டளை இருக்கே அத ஒவ்வொரு மனுஷனும் கை கொள்ளணும். ஆனா அந்த வேதத்தை ஓடி அந்த வேதத்துக்கு அர்த்தம் வேத பாஷ்யம் காலக்ஷேபம் பண்ணி அதை வெறு காலக்ஷேபம் பண்ண போமா, அதை மனசுல நின்னா பதிவுடைய புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு பிரயோஜனம் நமக்கு ஏற்படும். இது எல்லாருக்கும் முடியுமோ? கண்டிப்பா சாத்தியம் இல்லை. அதனால சரி, உங்களுக்கு தெரிந்ததான உங்க தாய் பாஷையான
தமிழிலே அதை பண்றேன்னு சொல்லி நம்மாழ்வார் அத்தியற்புதமா திருவாய் மொழியாக அதை வெடித்து கொடுத்தார். அப்போ அதுல அந்த வேதம் ஓதுவதற்கு தகுதியுள்ளதான அந்த ஆண்கள் மட்டும் அது முதல் மூன்று வர்ணங்கள் இருக்கிறவாருக்கு மட்டுமில்லாமல் எல்லா வர்ணத்தவர்களுக்கும் அதிலேயும் குறிப்பாக ஸ்திரீகளும் கற்கும்படியாக அந்த வேதத்தினுடைய சாரமான அர்த்தங்களை தெரிந்து கொள்ள முடியும்படியாக நம்மாழ்வார் அந்த சந்திரன் தமிழ் முறையின் சொல்றோமே அந்த வேதத்தினுடைய ஒரு தமிழ் மறைன்னு சொல்வதாக அந்த வேதங்களை தமிழ்படுத்தி கொடுத்தார் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப சாலச் சிறந்தது. இப்போ இந்த ஸ்ருதியினுடைய பயனை நாம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிருந்து வெறும் தெரிஞ்சிருந்தா மட்டும் போதுமா, அதை கை கொள்ள வேணும், அதை அனுஷ்டானத்துக்கு கொண்டு வரணும். இப்படி நாம் வேதங்களினுடைய பலனை அறிந்து கொள்ளவும் அதை கை கொண்டு நடைமுறைப்படுத்தவும் அதனால் நாம் ஒழிவதற்கும் உதவியவர் நம்மாழ்வார். அதனால்தான் அவர் வேதத்தை தமிழ்ல பண்ணார். இப்போ சம்ஸ்கிருதமே உங்களுக்கு சுத்தமா தெரியாது, வேத அத்தியனம் பண்ணல. இப்படிப்பட்டவனும் கூட அந்த எம்பெருமானை பற்றி சாஸ்திராதிகள் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கும்படியாக நம்மாழ்வார் ஒரு பரம உபகாரத்தை பண்ணார். அதே போல பாதுகா தேவியே நீயும் நம்மாழ்வார் எதை பண்ணாரோ முனினா மணிபாதுகே துவையானாரோ அதனால ஏ மணிபாதுகே நீயும் என்ன பண்ண ரங்கநாதனை ஒவ்வொரு உற்சவத்திலேயும் திருவியில எழுறாரா எல்லா இடங்களுக்கும் நீ அழைச்சிட்டு போறியா? போ, இதை விட ஒரு பரம உபகாரம் ஒன்றுமே இல்லை. நடந்து கோவிலுக்கு போய் அந்த கோவில அந்த எம்பெருமான சேவிக்க முடியாத உணவர்கள் நோம்பு இல்லாருக்காடு அவரெல்லாம் போக முடியுமா? வயோதிகள் இருக்கா? பேர நான் கேட்கிறாரு தாத்தா, அடே பெருமாள் சேவிக்கு நாலு நாடாச்சுடா, கொஞ்சம் என்ன கையை பிடிச்சி கோவில் கேட்கும் போல போவானது வேற இல்லை தாத்தா போ அப்படின்னு விளையாட போறோம். இப்போ அவளுக்கு பெருமாளை சேவிக்கணும்னு ஆசை இருந்தாலும் கூட அது காரியகரமானதில்லை. ஏன்னா அவ அப்படிய தேக அசௌக்கிய அசௌகரியனால அவளால் நடக்க முடியும். அதனால குச்சி ஊரில் ஏதோ பங்கேதோ முடியாது, கோவில் பிரதாரம் இல்லையா, அது பண்ண முடியாது. அப்போ அவளுக்கு பெருமாளை சேவிக்கலையேங்கிறதான துக்கம் கொண்ட இடச்சு இப்படி பாதியா போயிட்டேனே, ஸ்ரீரங்கத்திலேயே வாசம் பண்ணா கூட இந்த கோவிலுக்கு போய் ரங்கநாதன் சேவிக்க முடியாததான துர்பாக்கியம் எனக்கு வந்துட்டே, இது நான் பண்ண இந்த பாபத்தினுடைய ஞானம் ரொம்ப தேந்தி தேந்தி அழற நிலைக்கு வந்தது. கவலைப்படாதே, நீ அழ வேண்டாம், அவனுக்கு என்ன பெருமாள் சேவிக்கணும் அவ்வளவுதானே அப்படின்னு பாதுக அந்த திருவேதியில அந்த உற்சவ அதிகாரங்கள்ல வாகனாதிகள்ல ஒருவர் பெருமாள் சாதாரண பஞ்சபுருவாரும் படைகள்லாம் அதெல்லாம் வெறும் கேட்டேன் மட்டும்தான் கொடுப்பார். அந்த தோற்கிறியால இந்த ஜீவாளன் தாங்கிகள் அதை அழைப்பு இருப்பான். அதனால அது ரொம்ப நல்லா சேவையாகும். அப்போ அந்த தான் உக்காந்துள்ளதான் அந்த ஆற்றுல அந்த திண்ணிலேயே எழுந்து ரொம்ப அத்தி அற்புதமா ரங்கநாதனை சேவிக்கும்படியா எது பண்ணிட்டு பாதுகு பண்ணிட்டு. அதனால இந்த இன்ன ஜாதியைத்தான் சேவிக்கணும், இன்ன வர்ணமத்தலவா தான் சேவிக்கணும், இவாளுக்கு தான் தகுதி இருக்கு, இவாளுக்கு தான் தகுதி இல்லைங்கிறதான வேதம் சிந்தி
சகலருக்கும் அந்த எம்பெருமானான ஸ்ரீ ரங்கநாதனுடைய அனுகிரகம் பெற்று தருவதற்காக நீ அதுவே என்ன பண்ண ரங்கநாதனை திருவீதியில ஏழை பண்ணிட்டு வந்து ஆக இப்படி பாருங்க நம்மாழ்வார் புனினான்னு சொல்லப்படுறதான நம்மாழ்வார் மணிபாதிகை பெயான்னு சொல்லப்படுறதான பாதிரிகள் இந்த ரெண்டும் சேர்ந்து சர்வ உபஜீவியமா எல்லாரும் பயன்பெற்று உய்வடையும்படியாக ஒரு மகத் உபகாரத்தை பண்றா. இங்கே ஒரு சுவாரஸ்யமானது தெரிஞ்சுக்கணும். ஆழ்வார் வேதத்தை சர்வ உபஜீவியமா அனைவரும் அதனுடைய அர்த்தங்களை தெரிந்து கொள்ளும்படியாக ஸ்திரீகளும் கூட தெரிந்து கொள்ளும்படியாக தன்னுடைய பிரபந்தத்தை இயற்றினார். அது என்ன பண்ணிட்டு அந்த வேதத்திலே சொல்லப்பட்டதான விழுப்புரளான எம்பெருமானை அந்த வேத வேதியனை அப்படியே சர்வ உபஜீவியனாக எல்லாருக்கும் சேவிக்கும்படியாக இவ்வீதியிலே கொண்டு வந்து இந்த வயோதிகர்களும் கைகாலத்துள்ளவன் உடவர்கின்றாலே அவளும் சேமிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை அவளுக்கு கொடுத்தது இந்த பாதுக. அதனால இப்போ வேதத்தினுடைய விழுப்பொருளான எம்பெருமானை தன் திருவாய் மொழியிலே காட்டினார் நம்மாழ்வார். அதே எம்பெருமான சாட்சாத்தா தன் கண்ணுக்கு முன்னால கொண்டு வந்து பாதுகை நிறுத்திச்சு. அதனால இந்த ரெண்டும் சேர்ந்து அந்த பெருமாளை சேவிக்கும் போது நமக்கு ஷடாரின்னு சாதிக்கிறாங்க இல்லையா. அதனால அந்த ரெண்டுமே சேர்ந்து ஷடாரியாகி அதைத்தான் நாம ரொம்ப கைகூட்டி சிறந்தாழ்த்தி நம்ம சிரசில அதை சுவீகரிச்சுக்கிறோம். அதனால முனிவராலும் பாதுகையாலும் சக்கர உலகம் இந்த வேதத்தின் மூலமான ஒரு பிரத்யேகமான லாபத்தை அடைந்திருக்கான்னு சொன்னா அதுல கொஞ்சம் கூட நிலை இல்லை. அப்போ முனிவரான நம்மாழ்வார் பாதுகையான அந்த ரங்கநாதனுடைய பாதுகை இந்த ரெண்டும் என் ஒன்னா சேர்ந்தது எதுல அந்த ஷடாரியில ஷடகோபத்தில். அதனால நமக்கு இந்த ரெண்டு பேருடையதான அனுகிரகமும் நம்மாழ்வாருடைய அனுகிரகமும் பாதுகையுடைய அனுகிரகமும் நாம ஷடாரி சாட்சிக்கிறதுனால நமக்கு கட்டாயம் கிடைக்கிறது. ரெண்டு பேருக்குமே ஷடகோபங்கிறதான நாமதேயம் முன்னால பார்ப்போம். ஷடாரி ஷடகோபம் ஷடஜித் ஆழ்வார் அந்த சுத்தியாகிய வேதத்தை சகலரும் அறிந்து கொள்ளும்படியாக அதை சந்த தமிழ்மறையான திருவாய் மொழியாக ஆக்கினார் நம்மாழ்வார். அந்த பாதுக எந்தருமானை திருவீதியிலே எழுந்தருட பண்ண செய்து அவன் சேவையை அந்த உழவர்களும் கூட வயோதிக சக்தி பெருமாளை போய் சேவிக்கணும்னு ஆசை இருந்தாலும் சக்தி இல்லாதவர்களா இருக்காத அவளுக்கும் கூட அது ரொம்ப உதவிகரமாகச்சு. அத்தியற்புதமா இந்த நாலாவது ஸ்லோகத்தில நம் சுவாமி தேசியன் சாதிச்சுக்கிறார். அதுக்கு மேல ஐந்தாவது ஸ்லோகம் ஆகர்ண கர்ண அமிர்தம் ஆத்மவந்த ூரே மஞ்சு பிரணாதே மாணவஸ்மரந்தி. இந்த ரெண்டு பேருமே அதாவது பாதீர்கள் மற்றும் நம்மாழ்வார் ரெண்டு பேருமே
ஆத்ம ஞானத்தை நிறைய கொட்டி கொட்டி கொடுக்குறாளாம். எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு பாசுரத்தை நம்ம திருவாய்மொழி பாசுரத்தை இசைச்சோம்னா அது காதுக்கு ரொம்ப ரம்யமா இருக்கு இல்லையா? அப்போ திருவாய்மொழி 1000 பாட்டுகளுமே இந்த ராக கால பாவத்தோட இருக்கிறதுனால அதுக்கு சாந்தியம் பெருமை. பாது மட்டும் என்ன குறைச்சலாங்க? ஹே பாதுவியே, நீ எந்தருமான எழுந்தருளை பண்ணிக்கிட்டு வரும்போது அந்த அறிவிப்பு இருக்க நடக்கிறது இருக்க, அதனால ஜெல் ஜெல் ஜெல்னு ஒரு இனிமையான ஒரு சப்தம் வருது இல்லையா, ஓசை கேட்கறது இல்லையா? இந்த திருவாய்மொழி தியானமும் நீ எந்தருமான எழுந்தருளை பண்ணி கொண்டு வரும்போது வரதான அந்த சப்தம் இருக்கே ஓசை இருக்க, அது ரெண்டும் ஒரு சேர கேட்கும் போது அதனாலதான் என்ன பண்ற, நான் பெருமாள் எழுந்தருளும் போது முன்னால இந்த திவ்ய பிரபஞ்ச கோஷ்டி போயிட்டு இருப்பா. ஏன்னா இப்போ நாம திவ்ய பிரபஞ்ச கோஷ்டிக்கும் எந்தருமானக்கும் நடுப்புற நின்று அப்பதானே சடாதிகளாக ஆகும் சேவிக்க முடியும். அப்படி சேவிக்கும் போது நமக்கு என்ன வருது, அங்கே இடப்பக்கத்திலே அந்த திவ்ய பிரபந்தத்தை ஓடி வருவனுடைய இனிமையான கானம் காரணப்படுது. அதே சமயத்துல அந்த வேத தமிழ் மறையினுடைய அர்த்தமான எந்தருமான இந்த பாதுதான் நமக்கு கண்குளிர காண முடியாத செவிக்க முடியாத பண்றது. இந்த அதனால இந்த ரெண்டு பேருமே சேர்ந்து பாதுகையா இருந்து நமக்கு அந்த எந்தருமான் எழுந்துடுறாங்க இல்லையா, அப்ப அந்த எந்தருமானுக்கும் அந்த கோஷ்டிக்கு நடப்படுதானே நாம பெருமாள் சேவிக்கிறோம். சேவிக்கும் போது சடகோபம் சாதிக்கிறாடா, சடாதி சாதிக்கிறாடா, அப்போ அந்த ரெண்டு பேருடைய அனுகிரகமும் நமக்கு கட்டாயம் கிடைக்கிறது. அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை சொன்னார். அப்படிங்கிறதான இந்த ஸ்லோகத்துல ஹேமணி பாதுகே, ஏ ரத்தனங்கள் இணைக்கப்பட்ட பாதுகா தேவியே, ஆத்மவந்த ஆத்ம ஞானம் நிரம்ப பெற்றவர்கள், கர்ணாமிருதம் காதுக்கு மிக இனிமையான கர்ணாமிருதமான ஷடகோபசூரே தாதா சஹஸ்ரம், சஹஸ்ரம்னா 1000. அப்போ ஷடகோப முனி பண்ணதான அந்த தாதா சஹஸ்ரம் இருக்கே நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியான 1000 அதை செவிமடுத்து கேட்டு ததேக நாமானம், அவருடைய அந்த பேரையே கொண்டதாக மஞ்சுமணி மஞ்சு பிரணாதா, அது ரொம்ப இனிமையான சப்தம், இனிமையான நாதத்தை உடையவனான துவாம் ஏ பாதுகே, உன்னையும் அனுஸ்மரந்தி எல்லாரும் நினைக்கிறா அப்படின்னர். இப்போ பாதுகை எந்தமான இடப்பட்டு வருது, அந்த கோஷ்டியில பிரபந்தங்கள் செஞ்சுட்டார். ஷடகோபங்கிற திருநாமத்தினாலேயும் உனது பாதுகையே உன்னுடைய இனிய நாதம் பெருமாளை காட்டிலும் நடந்து வரும்போது அந்த திருவாய்மொழியும் அந்த லயம் இருக்கிறதுனால அதுலேயும் இந்த சப்தம் ஓசை இருக்கிறதுனால உன்னை போலவே நீ எப்படி எந்தருமானை காட்டி எல்லாரும் உயிருங்கள்னு சொல்றியோ அதே மாதிரி நம்மாழ்வாரும் இதனுடைய பிரபந்தத்தை காட்டி எல்லாரும் உயிரும் வழியும் காட்டுகிறார். ஹே பாதுகாதேவியே, உன்னை சீவிக்கும் போதெல்லாம் நாங்கள் நம்மாழ்வார எங்களை அறியாமலேயே நினைக்கிறோம். எப்பெல்லாம் நம்மாழ்வார நினைக்கிறோமோ அப்பெல்லாம் நம்ம அறியாமலேயே பாதுகையும் நினைக்கிறோம்.
நம்மாழ்வாரை சேவிக்கும் போது ஒன்ன நினைக்கிறோம், ஏ பாதுகையை ஒன்ன சேவிக்கும் போது நம்மாழ்வார் நினைக்கிறோம். அதனால இப்போ பாதுகையை சேவிச்சோம்னா நம்மாழ்வாருடைய ஞாபகம் வருது, நம்மாழ்வாரை சேவிச்சா பாதுகையுடைய வருது. ஏன்னா ரெண்டு பேரும் ஒண்ணுதானே, அதனால அத இது பண்ற. இதுல முதல்ல எடுத்த உடனேயே இந்த ஸ்லோகத்தை ஆகரண்ய கருண அமிர்தம் ஆத்மவந்தா அப்படின்னு ஆத்மவந்தங்கிற பதம். இப்போ இது ஆத்ம ஞானத்தை திருவாய் மொழியும் அதை கற்கும் ஒருவனுக்கு கொடுக்கிறது. பாதுகையும் எந்தருமானை நம் கண் முன்னாலே காட்டி அவனை சேவ் பண்ணும்படி பண்ணி நமக்கு ஆத்ம ஞானத்தை கொடுக்கிறது. இப்போ ஒன்று தியரி, இன்னொன்று பிராக்டிக்கல் இல்லையா? இப்போ எந்தருமான் இத்தகையவன், ஒருவனுக்கு ஆத்ம ஞானம் இவ்வகையிலே இருக்க வேணும். ஏ ஜீவாத்மாக்களே, நீங்கள் எல்லாம் தாசமுத்தர்கள், உங்களுக்கெல்லாம் சுவாமி அந்த எம்பெருமானான ஸ்ரீரங்கநாதன் அப்படின்றத நம்மாழ்வார் தன்னுடைய திவ்ய பிரபந்தங்களிலே காண்பிக்கிறார். அந்த எம்பெருமான்தான் சரீரி, அவனை ஒழிந்த அனைத்து சேதனா சேதனங்களும் அவனுக்கு சரீரம். இதுதானே நம்ம விசிஷ்டாத்தி சித்தாந்தத்தினுடைய பிரதான பிரதிதந்திரம். அத்த திருவாய் மொழி ஸ்பஷ்டமாக காட்டுவது. இது நமக்கு தியரிட்டிகலா தெரியுது. இந்த பாதுகை என்ன பண்ணுறது, அந்த எந்தருமான திருவீதியில எந்திருளம் பண்ணி அந்த வேதத்தின் உட்பொருளான அந்த எம்பெருமான் விழிப்புணர்வான எம்பெருமான காம்பாருமோ அப்படின்னு அன்பிக்கிறது. ரெண்டு பேருமே சரணாகதிய ரொம்ப ஏத்தமா சொல்லுவார். ஏன்னா நம்மால் இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் முக்கியர்கள், எம்பெருமான் சுவாமி. அப்போ இதன் என்ன பண்ணணும், ஜீவாத்மா தன்னை ரட்சிக்கக்கூடிய சாமர்த்தியம் அவனுக்கு கிடையாது. அப்போ சர்வ ரட்சகனான எம்பெருமானை திருவடி பணிந்து அவன் திருவடியிலே சரணாகதி பண்ணி இந்த சம்சாரமாகிய அந்த தாபத்திரும் ஆத்தியாத்மிக ஆதிரோகிய அதிதேவிகேன்னு இந்த திரும்ப திரும்ப பிறந்து இறந்துகின்ற இந்த சம்சாரிகமான துக்கங்களை அனுபவிச்சுமே இதிலேந்து நிரந்தரமா விடுதலை பெற்று நாம் எந்தெருமான் திருவடியில இருக்கிறோமா, அதைத்தானே திருவாயுமொழி காட்டுறது. அதையேதான் பாதுகையும் பண்றது. அது தியரியா காட்டுறாரங்கே நம்மாழ்வார், இங்கே அது கண்மூடா நாம பார்க்கும்படியாக பிராக்டிகலா நமக்கு காட்டுறது பாதுகா. இதோடனாலும் அந்த திருமணியை பார்க்கும்போ அதிலேயும் உற்சவாதிகள் எடுத்துப்போம். அதுல கருட சேவ ரொம்ப பிராதானியம். அதுக்கப்புறம் அதாவது எந்த கோவிலா இருக்கோம் அது பிரம்மோற்சவத்துல எடுத்துருந்தா கருட சேவங்கிறது ரொம்ப விசேஷம். ஏன் கருட சேத விசேஷம் அப்படின்னா, இந்த பாதுகை சாத்தியம் பெருமாள் இருக்கிற அந்த பாதுகையோட பெருமாளுடைய திருவழிய காணும். பறவையேறும் பரம்பொருளா நீ என்னை கை கொண்டது அப்படின்றதான அந்த செஞ்சியோக பாசுரத்துல நெறியாழ்வார் அந்த அத்தியமா காமிக்கிறார். பிறவி என்னும் கடலும் பற்றி பெரும்பதமாக இருந்ததா, இரவு செய்யும் பாவக்காடு தீக்கொடி வேறுகின்றதா,
அப்படின்னு இந்த பாசுரத்தினுடைய செய்தி. இதை பார்த்தீங்கன்னா நம்முடைய சம்சாரங்கிற சாகரம் இருக்கே, இந்த மகாசமுத்திரம் இருக்கே, இந்த கருடன் ரெண்டு கையும் விரிச்சு வச்சிருந்தார். அந்த ரெண்டு கைகளிலேயும் அந்த எம்பெருமானுடைய திருவிழி பாதியோட இருக்கும். அப்போ அந்த பாதியோடு சேர்ந்துதான எம்பெருமான் திருவடி இருக்க அந்த கருடாயுவான் காணிக்கிறார். இதுதான் எம்பெருமானுடைய கூட்டணி இருந்து திருவடி தாமரைகள். இதில் சரணாகதி பண்ணுங்கோ, இந்த சம்சாரங்கிறதான சிறை இருந்து விடுபடுங்கோ அப்படின்னு சொல்லணும். அது வந்து தலை பற்றி வாய்க்கொண்டது என்ன இடத்துல அது அற்புதமான பதப்படியும் கையிலாத பிடிச்சா அது முதுகுடி முதலாக அங்கம் போனா விட இப்ப பள்ளி பண்ணும். இந்த பள்ளி பூச்சி அப்படிங்கும்போது பார்த்தேன்னா எதுவாக டியூப்லைட் பக்கத்துல இல்ல வெளிச்சத்து பக்கத்துல அந்த பூச்சி இருக்கும். அதை மெதுவாக நமக்குன்னு அது தலையை பிடிச்சிடும். இந்த தலையை பிடிச்சா ஒன்றும் பண்ண முடியாது, அது அப்படியே உள்ள வாங்கி சாப்பிடணும். ஏன் இது மாதிரி பண்றது பள்ளின்னு கேட்டாக்க, இந்த பள்ளி வாழை முடிச்சோம்னு வச்சுக்கோ, அந்த வாழை அறிஞ்சு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த பள்ளியும் வாழை முடிச்சிடும். அதனால அது முடிச்சு போகாது, அதே குறைச்சிடும். அந்த மாதிரி தன்ன மாதிரி அது இருக்கக்கூடாது, அது இருக்கக்கூடாது, நம்ம ஃபுல்லா அதை சாப்பிடணும்ன்றதுனால கலையை முடிச்சு கம்மு தன் வாயினால அது கலையை பிடிச்சி அப்புறம் மூணு இதையும் தன் உள்ள வாங்கி அதான் கலை பற்றி வாய்க்கொண்டதே. நம்ம பாபம் இருக்க அதுவும் அதுதான் துளி விட்டாலும் கூட அது பருகி பெருகி அது குட்டி போட்டு. அதனால அத கொஞ்சம் கூட இல்லாத பண்ணணும். நம்ம ஆழ்வார்களா இருக்கட்டும், ஆச்சாரியா இருக்கட்டும், எல்லாருமே பாபத்தை கொஞ்சம் கூட நீக்கி கொண்டா இருக்கா. மனோ வாக்காயிகார தர்ம பிரவுத்த அப்படின்றதான அந்த சூழ்நிலையில நம் ஸ்ரீ பாஷ்யகாரர் அகிருத்தியகரண கிருத்தியாகரண பகவதபசார பாகவதபசார அசஸ்யாபசார ரூப நானாவித அனந்த அபசாரான் அர்த்தகாரியான் அனர்த்தகாரியான் கிருதாந்தியமானான் கரிஷ்யமானான் சர்வான் அசேஷதக்ஷமஸ்வ. கொஞ்சம் கூட விருதி இல்லாமல் எல்லாத்தையும் மன்னின்னு சொல்லணும். அப்போ சர்வான் அசேஷத எல்லாத்தையும் கொஞ்சம் கூட நீதி இல்லாமல் அதே மாதிரிதான். அதுல கொஞ்சம் நீதி வச்சுருப்போம் நம்ம பாபத்துல அது பள்ளி பிரிவுபடும். இந்த கௌர சேவையை நாம் சேவிச்சோம்னா நம்ம பாபமானது கொஞ்சம் கூட நிதி இல்லாமல் எல்லாத்தையும் கழிஞ்சிடும். அப்போ நாம வைகுண்டத்துக்கு நடந்தே போயிடலாம். அதான் அந்த பறவையேறும் பரம்பரோடாசி என்னை கை கொண்டதின் பிறவி என்னும் கடலும் பற்றி பெரும்பதமாகின்றதா. அப்போ இந்த ஜனமே இல்லைன்னா நடந்து போயிடலே. இப்ப வைகுண்டத்துக்கு நம்ம பாபம் மாட்டுக்கு மட்டும் அவங்க நடந்தே போயிடுவான். அந்த மாதிரி இந்த கருட சேவை அவ்வளவு விசேஷம். அதனாலதான் சிறிய திருவதி பெரிய திருவதினு அந்த ஆஞ்சநேயரையும் கருடனையும் நீங்குவா. ஏன்னா அந்த ரெண்டு வாகனத்துலதான் எம்பெருமானுடைய திருமணி ஸ்பஷ்டமா நமக்கு சேவையாகும். நீதி இதுல பாருங்க, காலம் பொங்க போட்டுருப்பார் இல்ல காலம் மறைஞ்சிட்டு இருந்தா, அப்போ அதுலதான் அவ்வளவு சேவை ஆக. ஆனால் கருட சேவையா இருக்கட்டும் இல்ல ஹனுமந்த வாகனத்துல பெருமாளைய அந்த சேவையா இருக்கட்டும், இந்த ரெண்டு பேர்தான் பாதுமையோடு சேர்ந்ததான பெருமாளுடைய இருபடி நமக்கு கண்ணுக்கு இருந்தாகும். அதனால அங்கே அந்த சிறிய திருவடி பெரிய திருவடிங்கிறதான அந்த பேரும் அதனாலே தான் வந்தது. இந்த ஆத்ம ஞானம்
ஆத்ம ஜானம் என்ன? அறிய ஜீவாத்மா அனுப்பிரமாணம். அரியனுக்கு சுவாதந்திரியம் கிடையாது, அரியன் பாரதந்திரியம்தான். நான் எம்பெருமானுக்கு ஆட்பட்டவன், அடிமைப்பட்டவன். அவனுக்கு சதா சர்வகாலமும் கைகரியம் பண்ணத்துக்கு நான் உரிமை உள்ளவன் அப்படின்றதான அந்த ஆத்ம ஞானம் இருக்கே அக்க திருவாய் வழி முழுகிறது. நமக்கு தலையில ஏழை பண்றதான சடகோபமான பாதுகை கொடுக்கிறது. திருவாய் மொழியும் வேதத்துக்கு ரொம்ப இனிமையா இருக்கு. நமக்கு கேட்கறதுக்கு செவிமடுக்கிறதுக்கு காது கொடுக்க இனிமையா இருக்கு. இப்போ அந்த எந்தருமான ஏழை கொண்டு பாதுக நடந்து வரும்போது ஜல் ஜல் ஜல்னு ஒரு கண்ணியமான இனிய ஓசை கேட்கிறதே அது திருவாய் மொழி போலவே இருக்கு. அதனால அந்த நாதம், இந்த ரெண்டு நாதம், பாதுகையினுடைய ஓசை, திருவாய் மொழியினுடைய அந்த சப்தம் சேவிக்கும் போது ரெண்டும் ஒன்று போலவே இருக்கான். அதனாலே தான் நம்ம ஆழ்வார் சடகோபரானார், பாதுகையும் சடகோபமாச்சு. அப்போ ரெண்டுமே ஷடரி ஷடஜித்து அப்படிங்கிற பேர்ல வந்தது. இதுல என்ன விசேஷம்னா, இந்த ரெண்டுலேயும் ஒன்ன திருவாய்மொழியை நாம சேவிக்கிறோம், ஆழ்வாருடைய பிரபந்தங்களை சேவிக்கிறோம். சேவிக்கிறதுனால அத சேவிக்கிறது ரெண்டுமே சேவிக்கிறது தான். பெருமாளையும் சேவிக்கிறோம், பிரபந்தத்தையும் சேவிக்கிறோம். இங்க சேவிக்கிறது என்பது ஓடுவது, அங்கே கண்ணாலே அனுபவிக்கிறது பெருமாளை. அப்போ பாதுக எந்தருமான திருவிழியில இருந்தவரை பண்ணி கொண்டு வந்து நமக்கு சேவை சாதிக்கும் போது அதை சேவிக்கிறோம், திருவாய் மொழியும் சேவிக்கிறோம், பிறண்டிலையும் சேவிக்கிறதுங்கிறது பொதுவாக இருக்கா. இதுல திருவாய் மொழியை காதால கேட்கிறோம், அதே மாதிரி ரங்கநாதனை கண்ணார கண்டு சேவிக்கிறோம். இந்த ரெண்டும் எப்பெல்லாம் நாம இந்த சடகோபமான சடாரியை சாதிச்சுக்கிறோமோ அப்போ பாதுதேன்னு அதை சாதிச்சுட்டோம்னா நம்மாழ்வாருடைய ஞாபகம் வரும். நம்மாழ்வார் நினைச்சு சாதிச்சுட்டோம்னா அந்த பாதினுடைய ஞாபகம் வரும். அப்போ இந்த இரண்டுமே அந்த பாதினுடைய எதிர்மான எழுந்தளை பண்ணி கொண்டு வரும்போது ஜெல் ஜெல் ஜெல்னு ஒரு ஒலி இருக்கு, அது கருணாமிரதமா இருக்கு. அந்த திருவாய் மொழியை இசையுடன் பாடும்போது அதுவும் கருணாமிரதமா இருக்கு. இந்த திருவாய் மொழி பாதுகையினுடைய அந்த இன்மொழியை தருகிறதா, அல்லது அந்த திருவாயினுடைய ஓசையை பாதுகை தருகிறது தாந்தரமான இடம் கொண்டு வரும்போது சொல்றதா? இப்போ பாதுக அந்த நம்மாழ்வார் திவ்ய பிரபந்தத்தை எதிரொலிக்கிறதா, அல்லது நம்மாழ்வார் அந்த பாதுகையினுடைய சப்தத்தை தன்னுடைய திருவாய் மொழியிலான கிரந்தங்களிலே எதிரொலிச்சிருக்காரா அப்படின்னு சொன்னார். இது பதிலே நான் சொல்ல முடியும், ஏன்னா ரெண்டும் சத்தியமே. அதனால தான் பாதுகைக்கும் பேர் சடகோபம், ஆழ்வாருக்கும் பேர் சடகோபம். பாசுரங்களை பாடியவர் ஆழ்வார், அவர் சடகோபனார. அந்த பாதுக ஒழிய எந்தருமான எழுந்தருளை கொள்ளும் போது நமக்கெல்லாம் கேட்கும்படியா பண்ணிட்டு, அதனாலே பாதுக சடகோபம். இந்த பாதுக ஒளிதான் திருவாய் மொழி, அந்த திருவாய் மொழி தான் பாதுக ஒளின்னு சொன்னார். ஒன்று பொண்ணும் வேறு இல்லை, ரெண்டும் ஒன்றுதான். இப்படி இந்த பாதுகையும் ஆழ்வாரும் தனித்தனியா ரெண்டு பேர் இல்லை. ஆழ்வார் தான் பாதுக, பாதுக தான் நம்ம ஆழ்வார்னு இந்த ரெண்டு பேரும் சேர்ந்திருந்து இந்த உலகத்தில் உள்ள மக்களெல்லாம் உஜீவனம் அடையும்படி பரம உபகாரத்தை பண்றார். அதனால தான் பாதுகையும் சடகோபரும் ரெண்டு சேர்ந்து சடஜித்து அல்லது ஷடாரின்னு ஆச்சுன்னு சொல்லி இந்த ஐந்தாவது ஸ்லோகத்தை தலை கட்டுற. இதனுடைய அர்த்தங்களை திரும்ப திரும்ப நாம மனசுல அனுபவிச்சு
அந்த அனுபவத்திலே கிடைக்கணும் என்று சொல்லி எல்லாரையும் பிரார்த்திச்சுண்டு கழியும் நியமனம் அமைக்கிறேன். துரிதாரிய சிம்ஹாய கல்யாண குணதாரிணி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.